வணக்கம். இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா பேரடைஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசன்னா விதநாகி அவரோட டைரெக்ஷனில், ரோசன் மேத்யூ, தர்ஷனா, ஷியாம் ஃபெர்னாண்டோ, மகேந்திரா, சுமித், இஷாம் மற்றும் பலர் நடித்த ஒரு மலையாள திரைப்படம். ஓகேங்களா? இது கதை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஸ்ரீலங்கா போகிறாங்க ரோஷன் மேத்யூவும் தர்ஷனாவும். அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதாவது இவங்களோட பொருட்கள் ரூம்லேருந்து கொள்ளையடிக்கப்படுது ஒரு மூணு பேர்த்தினால. அது யார் கொன்னாங்கன்னு போலீஸ் வந்து ஒரு மூணு பேர்த்த பிடிக்கிறாங்க, தமிழ்காரங்களை பிடிக்கிறாங்க. அது அதில் வர்ற பிரச்சனை இதில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏன்னா ஹீரோ வந்து எது நடந்தாலும் பரவாயில்ல, தனக்கு தன்னோட வேலை முக்கியம்னு நினைக்கிற ஒரு டைப்பு. ஹீரோயின் வந்து கொஞ்சம் பொது நலத்தோடு திங்க் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ கடைசியில் என்ன நடந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் தர்ஷனோட ஆக்டிங்கு, ரோசன் மேத்யூவோட ஆக்டிங்கு. அது இல்லாமல் ஒரு கைடாக ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, அவரோட கைடு ப்ளஸ் போலீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல், அதாவது சின்ன அந்த குக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணவங்களாம் கூட சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நல்லா நடிச்சிருப்பாங்க, எல்லாம் நல்ல நடிப்பு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ப்ளஸ் வந்து இது ஒரு கேமரா ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லலாம், ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக ஸ்லோ தான், பட் ஆனால் தெளிவாக போகும், ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு போவாங்க. இதை இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்தை சீதையின் பார்வையில், அதாவது சீதையோட இதில் சொன்ன ஒரு வெர்ஷன், சீதையோட வெர்ஷனாக இந்த கதையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் படம் பாருங்கள் புரியும், ஏன்னா ஃபுல்லாக சொல்லிட்டு எல்லாம் ஸ்பாய்லர் ஆயிரும். ஓகேங்களா? மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. செம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஆக்டிங்கு, இந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். கமர்ஷியலாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, தயவுசெய்து விட்டுருங்க, அப்படியே சொல்லிடுவோம் நான். ஏன்னா அப்புறம் பார்த்துட்டு வந்து குத்தம் சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம, இதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, இதை என்னத்தை எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ இந்த நடிப்பு, ஒரு டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய ஆட்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் மெயினாக சொல்லி ஆகணும் வசனங்கள். இதில் வந்து மலையாளம், தமிழ், சிங்களம், இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாம் கலந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்டைட்டில் இருக்குது, தியேட்டரில் சப்டைட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் ஓரளவுக்கு, மற்ற சிங்களம்லாம் நல்லா புரியாதுல்ல, அதனால் சப்டைட்டில்னால தான் ஓரளவுக்கு புரிஞ்சுது. ஓகேங்களா? நிறையா இருக்கும் நிறையா இடத்துல. ஓகே, அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் படம் பிடிச்சிருந்துச்சி, பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. கேமரா ஒர்க்கு, எடிட்டிங், படம் சின்ன படம் தான், ரொம்ப பெரிய படம்லாம் இல்லை, நீட்டாக கட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ஆல் ஓவர் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய படம். பட் கமர்ஷியல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் பிரச்சனைனா ஸ்லோ தான், அதை வந்து நான் பிரச்சனையாக பார்க்கல, நான் ஒரு முக்கியமாக ரொம்ப இதாக பார்த்தனால எனக்கு ஒன்றும் அதுவே பிரச்சனையாக தோணலை. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம். இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவேன். நன்றி, வணக்கம், பை.